Sometimes God rejects the people who have been selected by people. மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கடவுள் தள்ளிவிடுகிறவராய் இருக்கின்றார். Once they were selected, anointed by God. Trump was anointed by God as a leader, as the president. But now காட்சிகள் மாறிடுச்சு, ஆட்சிகள் மாறிடுச்சு. ஏன் இது போல வேதாகமத்திலே பார்க்கும்போது சவுலின் மீது ஆண்டவர் கோபம் கொள்கிறார். அவரை அனாயிண்ட் செய்ய சொன்னதும் அபிஷேகம் பண்ண வைத்ததும் கடவுள்தான். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாய் அந்த ஆட்சியை செய்யாத பொழுது சவுலின் மீது துக்கம் அடைந்த ஆண்டவர் சவுலை புறக்கணிக்கிறதை பார்க்கின்றோம். ஆனால் சவுல் புறக்கணிக்கப்பட்ட போது சாமுவேல் அழுகின்றார். அப்போ 1 சாமுவேல் 16 முதல் வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டம் துக்கித்துக் கொண்டிருப்பாய் என்று சொல்லி, நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லகேம் என்கின்ற ஊருக்கு செல், ஈசாவின் வீட்டிற்கு செல், அங்கே ஒரு ராஜாவை வைத்திருக்கிறேன்னு அப்பவே தீர்க்க தரிசனமாய் சொன்ன ஆண்டவர். அப்போ சாமுவேல் புறப்பட்டு செல்லுகிறார், ஈசாயின் வீட்டுக்கு செல்லுகிறார். ஜெஸி பிள்ளைகள்லாம் ரெடி பண்ணி அவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அப்போ சாமுவேல் கேட்டதுமே முதல் மகன் வருகின்றான். முதல் மகனை பார்த்ததுமே 6 வசனத்திலே அவர்கள் வந்த பொழுது அவன் எலியாபை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவன் தானாகும் என்றான். ஏன்னா அவன் அவ்வளோ சௌந்தரியமா இருந்ததுனால அப்படியாய் பார்க்கின்றான். ஓ இவரு தான், எலியாப் தான். எலியாப் அப்ளை எல்லாம் பண்ணுங்க பொசிஷனுக்கு, கேட்க கூட இல்லை. பட் ஹி வாஸ் ரிஜெக்டட் பிகாஸ் மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் ஆண்டவர் பார்க்கிறதில்லை. அதுதான் அவர் சொல்றார், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி. அவர் காட் இஸ் அ காட் ஹூ சீஸ் ஆர் ஹார்ட். இன்னைக்கு நாம இருதயத்தில் சில நேரங்களில் அழுது கொண்டிருப்போம், வெளியே சொல்ல முடியாது, ஃபேக் ஸ்மைல் போடுவோம், ஸ்மைலி போடுவோம், இமோஜிஸ் போடுவோம், ஆனால் உள்ள வூண்ட்ஸ், இன்டர்னல் ப்ளீடிங், ஹெமரேஜஸ் நடக்கும். உள்ளுக்குள்ளார நமக்கு வேதனைகள், அழுது கொண்டிருப்போம். அந்த இன்டர்னல் ப்ளீடிங் சரி பண்ணலன்னு வைங்களேன், வெளியே திடீர் என்று அது வெடித்து சிதறுகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்போ மற்ற பிள்ளைகள் எல்லாம் ஈசா என்று வந்து நிறுத்துறார், அழகாய் நிறுத்துறார். நோ ரிஜெக்டட், 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 ரிஜெக்டட். 6-7 ரிஜெக்டடுங்க. மனுஷன் சிந்தித்த பிரகாரமாக மனுஷனுடைய செலெக்ஷன்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொன்னார். இப்போ சாமுவேல் கேட்குறாரு, ஆண்டவரே நீங்கள் தானே ஆண்டவரே இந்த வீட்டுக்கு வர சொன்னீங்க, இந்த வீட்டுக்கு வந்தேன், இந்த வீட்டில் எல்லாம் ரிஜெக்டட் சொன்னீங்களே, இருங்க இருங்க. ஈசாவை கூப்பிட்றாரு, ஏன்ப்பா உனக்கு இவ்வளோ பேர் தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை எனக்கு இன்னொருத்தன் இருக்கான். வெட்கம் அவனுக்கு. ஏன்னா அதனால்தான் ஒருவேளை தாவீது அழகாய் சொல்லுவார், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லி. அவன் ஒதுக்கி வைக்கப்பட்டவன், தாவீது தள்ளி வைக்கப்பட்டான், வெட்கத்தின் அடையாளம். ஆகவே தான் இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் வராதுன்னு சொல்லி அவன் எங்கேயோ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றார். 12 வசனத்திலே பார்க்கும்போது ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் எப்படி இருந்தான் தெரியுங்களா? அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். இவன் தான் ஒதுக்கி வைக்கப்பட்டவன், ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன், அப்பானாலேயே வெட்கத்தின் அடையாளமாக தள்ளி வைக்கப்பட்டவன். அவன் தாய் என்னை கைவிட்டாலும், தந்தை என்னை ஒதுக்கிவிட்டாலும், தேவன் நம்மை ஒதுக்கி விடுகின்ற தேவனே இல்லை. நம்ம நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். தனிமையில் கூட அவன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா? அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தா கூட பாட்டு பாடி ஆண்டவரை தூத்து கொண்டிருக்கின்றான். தனிமையில் நாம் செய்கின்ற காரியங்கள்லாம் ஆண்டவர் பார்த்துட்ருக்கார். தனிமையில் நம்ம அழுகின்ற காரியங்கள், துதிக்கின்ற காரியங்கள், அவருக்காக தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லும் போதெல்லாம் அவன் பாடிக்கொண்டு இருக்கின்றான். தாவீது அங்கிருந்து ஃப்ரம் ஃபீல்ட்ஸ் ஆடு மேய்ப்பனாக இருந்து நேராக வந்து அனாயிண்டிங். எப்படி திரும்ப அனாயிண்ட் பண்ணுறாரு சாமுவேல்? அந்த வசனம் அப்படி தான் சொல்லுகிறது, நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. யாரெல்லாம் நீங்கள் நடந்து போகும்போதெல்லாம் உட்காந்து இருந்தாங்களோ, உங்களை ஏளனமாக கிண்டல் அடித்தாங்களோ, அத்தனை பேரும் எழுந்து நிற்பாங்க ஒரு டைம் வென் யூ வாக். அதுதான் தாவீதின் வாழ்க்கை. புறக்கணிக்கப்பட்டவன், தள்ளி வைக்கப்பட்டவன். இன்னைக்கு நாம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கோமா, புறக்கணிக்கப்பட்டிருக்கோமா? ஆவி இன்டர்னலி ப்ளீடிங் வித் ஹெமரேஜஸ் ஊன்ஸ் காயங்களினால ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் வெளியே பார்க்குறான், ஆண்டவர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கின்றார். நம்முடைய கண்ணீர் தெரியும், நம்முடைய காயங்கள் அவருக்கு மாத்திரம் தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், அபிஷேகத்தினாலே உன்னை நிரப்புவேன். அந்த ஒரு தைரியத்தோடு இந்த நாளை துவங்குவோம். கர்த்தர் நம் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். காட் மார்னிங்.